எங்களுடைய மஞ்சக்குருவி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற திரைப்பட ஜாம்பவான்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். மற்றும் பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள், இசையமைப்பாளர், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த மஞ்சக்குருவி திரைப்படத்திற்கு மீடியா மற்றும் மக்கள் நல்ல ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்ய தயாரிப்பாளர் அவர்களை அழைக்கிறோம். விமலா ராஜநாயகம் அவர்களை சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கிறோம். செல்வி சங்கவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் மரியாதை செய்வார். ரவி மரியா சார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மஞ்சக்குருவி முதல் பட வாய்ப்பை கொடுத்ததற்காக இயக்குனர் அவர்கள் தயாரிப்பாளர் குடும்பத்தினருக்கு மரியாதை செய்யும் நேரம் இது. வாழ்த்த வந்திருக்கும் திரையுலக பிரமாக்களை பாதம் தொட்டு வணங்குகிறேன். அண்ணன் தங்கை பாசமாக பாசமலர் தந்தார் பீம்சிங். தங்கையும் தனையனும் ஓரியர் என்று சொன்னார் மகேந்திரன் முள்ளும் மலருமாக. அரங்கன் சின்னத்தம்பி ஒரு கதை தந்தார். அரக்கனாக இருந்தாலும் அவன் தங்கை அறிவிதானே அவனுக்கு. உறக்கச் சொன்னால் பாசத்தால் கூடு கட்டும் மஞ்சள் குருவிதானே அவளுக்கு. பிடித்துவிட்ட கதை முடித்துவிடும் என்று அடித்து கூறினார் என் துணைவி விமலா. அவரே தயாரிப்பாளரானார் மஞ்சக்குருவின் நிழலா. நீயும் புதுமை பெண்தான். அல்டிமேட்டின் முதல் படத்தில் சந்தித்து இதயத்தில் உதயமானது வெள்ளித்திரை ஆசை. பொன்னி நதிக்கரையில் பொன்னியின் செல்வன் காலத்தில் மஞ்சள் குருவியாக சிறகடிக்க வைத்து விட்டாய் என்னை. அதனால் வணங்குகிறேன் உன்னை. ஆடுகளம் பொல்லாதவன் எல்லோரையும் வடசென்னையில் ஆட்டி வைக்கும் பொன்னியின் செல்வன் கிஷோரே மஞ்சள் குருவியின் கதையின் தவப்புதல்வன். தங்கையை தாளாட்ட யாரை அழைப்பது என்றேன். சின்னத்தங்கம் என்ற செல்லத்தங்கம் என் கண்ணு கலங்குது என்று எல்லோருக்கும் பாசத்தை பாடலாக தந்தார் இசைக்கவிஞர் சௌந்தரின் நினைவுக்கு வந்தார். சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கே சத்தமாக ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ நேரத்தை, தேங்க்யூ சோ மச். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சிறு வெட்கம் கலந்த நடிப்பும் புதுமுக துடிப்பும் கோடம்பாக்கம் நோக்கி வரும் 100 வானவில்கள் நம்பிக்கையோடு மஞ்சக்குருவி படம் மூலம் தமிழுக்கு அறிமுகமாகும் நடிகர் விஸ்வா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்க பெரியோர்கள், வந்திருக்க பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஸ்வா. இந்த படத்தில் நான் கதிர் என்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார், கேப்டன் ஆஃப் த ஷிப் அரங்கன் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். கதிர் என்ற கதாபாத்திரம் வந்து தான் சமுதாயத்தில் என்ன முன்னேற்றமோ என்ன மாற்றம் கொண்டு வரும்ன்ற கருத்தை உறுதியாக முன்வைக்கிற ஒரு கதாபாத்திரம். இந்த பவர்ஃபுல்லான ஒரு கதாபாத்திரத்தை என்ன நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், அதை தயாரித்த விமலா ராஜநாயக மேம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய விருந்தினர்களுக்கு வணக்கம். இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்கள் மிக போராட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆண்டல்ல 2 ஆண்டு சேர்ந்து இந்த படத்தை முடித்திருக்கிறார். அதற்கூட நாங்கள் ஒத்துழைத்திருக்கோம். இந்த படம் மிக வெற்றியடைய வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி நன்றி சார். அடுத்து நாம் பேச அறிகிறோம். மெல்லிசையில் இதய இசை எழுதியவர், வார்த்தைகளுக்கு இசை வர்ணம் தீட்டியவர், காதலின் சோகத்தை காதலின் சுகத்தை கன்றுகள் ஒன்றாக கலந்து காதல் திருக்கோலம் கொண்டதும் வசந்தங்கள் வாழ்த்திய சிந்து நதி பூவின் சேரன் பாண்டியன், காலம் கடந்தும் காதல் கடிதம் வரைந்த பாடல் இன்றும் இதயத்தில் எங்கேயும் ஒலிக்கிறது. தமிழ் சினிமாவில் பெரிதும் அறியப்பட வேண்டிய, பெரிதும் அறியப்படாமலே இப்போதும் இசைக்குயில் வாசிக்கும் இசையமைப்பாளர் சௌந்தர்யன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மஞ்சக்குருவி பாடல் ட்ரெய்லர் வெளியிட்டு விடாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் ஒவ்வொருடைய பெயரையும், இன்னும் எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், இப்படி குறிப்பிட்டு ஒவ்வொருடைய பெயரையும் சொல்ல ஆசைதான் என்றாலும் கூட காலத்தினுடைய நெருக்கடி கருதி இன்னொரு முறை சொல்லுகின்றேன். உரியவரையும் வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிதான வணக்கம். நிறைய எழுதுற ஒரு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறேன். அப்புறம் எளிமையாக கீழே இறங்குறேன், சரணத்துக்கு சொல்கிறேன். இன்னொன்று பாடி காட்டினேன், குமரி நீயும் குழந்த எடி மாம் கொழுந்துதானே இதயமடி, பிறந்த பாசம் தவிக்குதடி, உன்னை பார்க்க மனசு துடிக்குதடி, என்ன நடந்ததால் உந்தன் முகம் சிவந்தது, இந்த நினைவிலே சோகம் எங்கும் நிறைந்தது, இந்த அண்ணன் இருக்க உனது வாழ்வில் கலக்கம் ஏதடி. சின்ன தங்கம் மறுபடியும் இதை நான் முன்னாடியே அவருக்கு கொடுத்துட்டேன், இருந்தாலும் அவர் கேட்கல, இன்னும் நல்லா எழுதுனாரு. அப்புறம் நிறைய நாளைக்கு நாளை மறுநாள் ரெக்கார்டிங் வர்றப்போ, அப்போ அது ஒருங்கிணைச்சு ஃபைனல் பண்ணுறப்போ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டார். ஒதுக்கிட்டு இந்த பாட்டு தான் ஓகேன்னு சொன்னார், இந்த வரிகள் தான் ஓகேன்னாரு. இந்த வரின்னு கேட்டால் குமரி நீயும் அதை தான் ஓகே பண்ணார். ஆக நான் எளிமையாக எழுத வந்தது அவருக்கும் பிடிச்சி போச்சு, அவரும் ஒரு ஆடியன்ஸு தானே. அந்த வகையில் எல்லாமே சாதாரணமாகவே பண்ணுவேன். இந்த வகையில் இதுலையும் சாதாரணமாக மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி பாட்டை அவருக்கு போட்டு கொடுத்துருந்தேன். படத்தை பார்த்தேங்க, மிரண்டு போன நான், எனக்கு மனசுக்குள்ளே நல்லா பாட்டு போட்டு கொடுத்துருக்கோம், சரியாக வரலைனாலும் சரி என்னதான் பண்ணுறது நல்லா பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு சீனு கிஷோர் வருவார், ஒரு 1.5 நிமிஷம் அவர் பாட்டிலே போயிட்டே இருப்பார், மாண்டேஜிலே அப்படியே போயிட்டு இருப்பாரு. அந்த ஃபீல் வந்து என்னை வெகுவாக என்னுடைய இதயத்தை தச்சிச்சு. சரி இங்கே ஒரு பாட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். இயக்குனர் கூப்பிட்டேன், பேசினேன், சார் பாட்டு ஏற்கனவே சில பாட்டை நீங்கள் விஷுவல் பண்ணல, அது பரவாயில்ல, இங்கே ஒரு பாட்டு போட்டுக்கலாமான்னு அப்படி கேட்டேன். சார் கண்டிப்பாக போடணும் சார், நான் நினச்சேன் அப்படின்ட்டு, நான் நினச்சது அவரு நினச்சிருந்தார். அப்போ அமீர் தீன் அப்படிங்கிறவரை இன்ட்ரூஸ் பண்ணார்,
இவர் தான் சார் பாட்டு எழுத போகிறாரு அப்படின்ட்டு எழுதுகிற பாட்டு என்கிட்ட கொடுத்தாரு. அந்த பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணி உடனே அனுப்பிச்சோம். அது பார்த்தீங்கன்னா அது யதார்த்தமாக தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த இந்த பாட்டு நீங்கள் ரெண்டு கேட்டீங்க. இந்த இந்த பாடலுங்கிறது ஒரு சாதாரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த பாடல்கள் பாட்டுறது மெலடி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்துடும். ரெண்டாவது பாட்டு ஒன்று அந்தோணி தாசம் பாடியிருக்காரு, மாயார கருவாட்டு சந்த, அது கூட குத்துசாமின்னு வச்சுக்கலாம். இது எல்லாருமே பண்ணிடலாம். அந்த ஃபீலோட கதையோட உத்த சாங்க பண்ணுறது இசையை பண்ணுறது கம்மியாக தான் இருக்காங்க. அந்த வகையில் நான் ஃபீல் பண்ணி போட்ட பாட்டு கூட பிறந்த பொறப்பே என் கனவெல்லாம் காணல் நீராயாச்சே, வார்த்தை உன்ன நீ சொன்ன அதை கேட்டதும் உயிர் உருகி போச்சே, இடி விழுந்த மரம் போல நாடிப்போ ஆனேனே ஐயனாரு செலையவனும் அடியோடு செதஞ்சேனி. கூட பிறந்த பொறப்பே என் கனவெல்லாம் காணல் நீராயாச்சு. தவறுதான் என்னோட செயலெல்லாம், தவறுதான் என்னோட செயலெல்லாம். அடுத்து வரீங்க, அடுத்த வரி. அவருதான் என்னோட செயலெல்லாம், உருகிற தரற சூழ்நிலை என்ன கெடுத்தது, ரத்த திமறு கண்ண மறைச்சது, மன்னிப்பு எனக்கு கிடையாதா, அண்ணனை சேர்க்க முடியாதா, மன்னிப்பு எனக்கு கிடையாதா, அண்ணனை சேர்க்க முடியாதா. கூட பிறந்த பொறப்பே என் கனவெல்லாம் காணல் நீராயாச்சு, வார்த்தை ஒன்று நீ சொன்ன அதை கேட்டதும் உயிர் உருகி போச்சு. மஞ்சக்குருவி ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மேடையில் வீட்டிற்கும் நண்பர்களே, மூத்தவர்களே, எனக்கு அன்பிற்கு இணைய ஊடக நண்பர்களே, இணையதள வலைத்தள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது வந்து ஒரு தேவி தேட்டர் நடத்த வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது, ஒரு கமலா தேட்டர் நடத்த வேண்டிய ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. நான் இப்போ பார்த்தேன் ஃபுல்லாக ஆள் உட்காந்துருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் ஒரு பெரிய படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வந்ததில்லை. அவ்வளோ பெரிய சொந்தங்களை சேர்த்து வச்சுருக்காங்க இந்த படத்தோட டீம். அது ப்ரொடியூசர் சைடில் இருக்கலாம், இல்லை டேரக்டர் சைடில் இருக்கலாம். இந்த படத்துக்கு எனக்கும் வழக்கமாக சொல்கிற மாதிரி துளியும் சம்மந்தம் கிடையாது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக பொறுப்பில் இருக்கிறதுனால வந்திருக்கேன் அப்படின்னு கிடையாது. இந்த படத்தில் இந்த கேரக்டர் நடிக்கிறது என்னை தான் டைரக்டர் ஃபஸ்ட்டு வந்து கேட்டாங்க, ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறாங்கல்ல. அப்போ டேட் இல்லை, ஒரு 2 படம் கமிட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தோம், அப்போ முடியான்னு சொல்லிட்டேன். சாரி சார், அதுக்காக இதுக்கு வரணும்னு என்ன சொன்னார், அதுக்காக தான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமான, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படங்களுடைய ஆடியோ வெளியீட்டில் போய் உட்காந்து பேசுகிறத விட இந்த மாதிரி விழாக்களில் சின்ன பட்ஜெட் படங்களில் பேசுறது வந்து மிகப்பெரிய ஆத்ம சந்தோஷம் எனக்கு கொடுக்கும். சிலவங்க கேட்பாங்க சார், ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்க ஆனால் சம்பளம் ஏன் சார் இப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அது வந்து அது தொழில், இது அன்பு, தொழில் மேல் உள்ள அன்பு, இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்த்துக்கணும். ஒரு நண்பர் சொன்னார், இன்றைக்கி கண்டென்டே இருக்காது, இல்லை இந்த சார் சின்ன படம் சார் கண்டென்டே இருக்காது, நீங்கள் தான் பேசணும், கண்டென்ட் எங்களுக்கு இல்லை இன்றைக்கி அப்படின்னாரு. கண்டென்ட் நான் வந்துட்டார் பார்த்துக்கங்க அண்ணே, நீங்கள் வல்லங்கிற குறையிட்டு சொன்னாங்கண்ணா. உண்மையிலே கண்டென்ட் நாயகன்னா நம்மளுடைய அண்ணன் தான். அது வந்து அதை எல்லாரும் கண்டென்ட்னு பொழுதுபோக்காக பேசி போயிடுவாங்க. ஆனால் இந்த திரைத்துறையில் எதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும்,
அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தினா திரைத்துறை சீராக இருக்குங்கிற ஒரு கண்டென்ட் சொல்றவர். நம்ம அதை கொண்ட கான்ட்ரவர்சியா பாக்குறோம், அது நம்முடைய இயல்பு, அது அது தவறில்லை. ஒவ்வொரு தொழிலையும் என்ன முக்கியமோ அதை நீங்க பாப்பீங்க, அது உண்மை. மஞ்சக்குருவி வழக்கமா எந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வரது இல்லைன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வைப்பீங்க. அண்ணன் பெருசா வைப்பாரு, அண்ணன் பாத்துக்கண்ண ஹீரோயின் வந்திருக்காங்க, ஹீரோயின் வந்திருக்காங்க பாத்துக்கண்ண, ஹீரோயின் வந்திருக்காங்க. பிகாம் முடிச்சுட்டு எம்எஸ் அப்படி ஜாயின் பண்ண போற அந்த கேப்ல சேலத்து இந்த படம் பார்த்த சார், அந்த காதல் கடிதம் மறைந்தேன் உனக்கு, காதல் கடிதம் அந்த பாட்டு இன்ன வரைக்கும் நான் பாடிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 3 days ஒன்ஸாவது இந்த வாயில இந்த வார்த்தை எனக்கு வந்துடும். அது காதல் நிலைன்னு கேட்கக்கூடாது, அந்த பாடலுடைய வசீகரம் அப்படி. நீங்க உங்களுடைய அதாவது உங்களை பத்தி நிறைய நான் பேசணும்னு நினைச்சேன், ஆனால் எனக்கு விளம்பரம் நானேன்னு அற்புதமா பேசுறீங்க. இந்த மேடையை மிக சிறப்பா நீங்க பயன்படுத்திட்டீங்க சார், உங்களுடைய ஆதங்கம் எனக்கு இருக்கு. இவ்வளவு அற்புதமான மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம தெரிய லோகம் பெருசா பார்க்க மாட்டீங்கதே. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன் சார், மனங்குத்தி பறைன்னு ஒரு படம் ஷூட்டிங், நைட் அபிட் ஷூட்டிங்கு, டைரக்டர் எலி சார் வந்து லேட்டா இன்னொரு இடத்துல ஷூட் முடிச்சுட்டு நீங்க அங்கே வந்துருக்கேன் நான் வந்துடுறேன், நானு சிங்கம்புலி அப்புறம் சாம்ஸ் மூணு பேரும் அந்த காரைக்கால் பக்கத்தில் ஒரு ஆற்று படுகையில் மேல லைட் லேம்ப்ல அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். நாகேஷ் சார் மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது சிங்கம்புலியும் சாம்சும் எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க தலைவர் அப்படின்னா நான் கற்றுக் கொடுத்துருந்தேன் ரெண்டு பேருக்கும், நாகேஷ் எப்படி ஸ்டெப் போடுவார் சொல்லி அந்த பாட்டை. இதை லைட் ஒளியில் அப்படியே பார்த்துட்டே வந்தார் எலி சார், பார்த்துட்டே வரும்போது சார் வந்துட்டார் வந்துட்டே ஆகணும், என்ன ரவி டான்ஸ் ஆடினார், ஆமாம் சார் மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு. இந்த சீனை எப்படி ஆரம்பிக்க நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேன், டான்ஸ்லேயே ஆரம்பிச்சிடும் அப்படின்னாரு. ஓகே சார் ஆடிடுவோம் சார் அப்படின்னா, எங்கே ஆடிடுவோம்மா, அவங்க ரெண்டு பேர் ஆடுறாங்க நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, நீங்கள் ஆடக்கூடாதுன்னாரு. சார் நான் தான் மாஸ்டர், நானே ஆடினேன் எப்படி சார்னு. ஹலோ சிவகார்த்திகேயன் உங்களுடைய தங்கச்சியை லவுட்டிட்டு போயிட்டாரு, நீங்க சோபத்துல இருக்கீங்க, நீங்க எப்படி டான்ஸ் ஆடுவீங்க, நீங்க ஓரமா இருங்க, அவங்க ஆடிட்டு நீங்க கத்துக் கொடுங்கன்னாரு. எனக்கு உண்மையிலே ரொம்ப சோகமா போயிடுச்சு, ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய சந்தர்ப்பம் வந்து ஆட முடியாம போச்சு கதைப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துட்டே இருக்காங்க. அப்ப நான் சார்ட்ட போய் சார் ஒரே ஒரு டைலாக் மட்டும் நான் போட்டுக்கிறேன், என்ன டைலாக்னா, இவங்க ரெண்டு பேரும் ஆடிட்டு இருப்பாங்க சிங்கம்புலியும் சாம்சம், இவங்க இதோட நல்லா ஆடுவேன்டா என் சூழ்நிலை மாறி போச்சு அப்படி ஒரு டைலாக் மட்டும் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு போட்டுங்கன்னு எடுத்தாரு. அந்த ஷாட்டுக்கு மிகப்பெரிய கிளாஸ் இந்த டைலாக் தியேட்டர்ல, அந்த ஃபீலிங் நினைச்சாரன்னு தெரியல எழு சார். அடுத்து தேசிங்கராஜ படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு வில்லன் ஃபுல்லா டான்ஸ் ஆகுது, வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுற மாதிரி கண்ணம் சீன் சாங் ஆடுற மாதிரி கிளைமேக்ஸ் முடிச்சாரு, அந்த படம் பெரிய கிட்டு. எதுக்கு சொல்றேன்னு சார், நான் ஃபீல் பண்ண மாதிரி இவங்களை விட நல்லா ஆடுவேன்டா என் சூழ்நிலை மாறி போச்சுங்கிற மாதிரி நீ ஃபீலிங்கோட இருக்கீங்க, பல மியூசிக் சத்தங்களை கேட்டுட்டு இதை விட அருமையாக போடலாமே, இதை விட அற்புதமாக படிக்கலாமேன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது சார். எப்படி எனக்கு தேசிங் ராஜா வந்து அந்த என்னுடைய ஃபுல் டான்ஸை யூஸ் பண்ணி படம் ஹிட் ஆனச்சோ, உங்களுக்கு இன்னொரு பெரிய இன்னிங்ஸ் காத்துட்டு இருக்கு சார். இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் இந்த மீடியாக்காரங்க வந்து நீங்கள் பேசும்போது சாதாரணமாக இருந்தவங்க, நீங்கள் அதை பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து எல்லாருமே கேமரா ஆன் பண்ணுங்க பார்த்தேன் சார், எல்லாருக்கும் உங்களுக்கு இது மிகப்பெரிய அக்கறை இருக்கிறது, மிகப்பெரிய இடத்த ரெண்டாவது மிஸ் பண்ணுவீங்க சார். இதுவரை ரசித்த பாடல்களுக்காக என்னுடைய அன்பு பரிசு சார். தயாரிப்பாளர் கே ராஜன் சார் அவர்களுக்கு இப்படத்தின் தயாரிப்பாளர்களும் இப்போது மரியாதை செய்வார். அவருக்கு வருகை தந்திருக்கும் எங்கள் அன்பு அண்ணன், சுமார் எனக்கு தெரிந்து 25 வருடங்களுக்கு மேலாக தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம் என்று ஒன்றை ஆரம்பித்து தமிழ் படங்களை திருட்டு விசிறியாக மக்கள் பார்க்கக்கூடாது, அதை யாரும் அப்படி செய்யக்கூடாது என்று மிக பயங்கரமாக தெருவில் நின்று போராடி பல சோதனைகளை பண்ணி சாதனை படைத்தவர். இன்றும் சினிமா ஒழுங்காக இருக்க வேண்டும், அப்போதுதான் சினிமா தொழில் நசுங்காது. தயாரிப்பாளர்கள் இருப்பார்கள், டெக்னீஷியன்கள் இருப்பார்கள், நடிகர் நடிகைகள் இருப்பார்கள், சினிமா பிரகாசமாக இருக்கும் என்று எப்போதும் பாடு கொண்டிருப்பவர். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார், படத்தை பாட்டை பார்த்துருந்தா இன்னும் பிரமாதமாக பேசுவார்.
ஏன்னா ரவிமணியா பேசும்போது கே ராஜன் சார கண்டன நாயகன் அப்படின்னாரு. அவர் திரையுலகத்துக்கு எதிராக யார் இருந்தாலும் கண்டன நாயகன் அவர் அவர் சாலில் போகிறதா கரெக்டாக இருக்கும். அடுத்தது இந்த படத்தோட பியர் ஓ கோவிந்தராஜ் அவர்களுக்கு கே ராஜன் அவர்களை சால்வ் நினைப்பார் கேட்டுள்ள மஞ்சக்குருவி படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியிட்டுள்ள குறை தந்துள்ள பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, அப்புறம் மக்கள் தொடர்பாளர்களே, உங்கள் அனைவரையும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மேடையில் பேசும்போது இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. அடுத்து பேரரசாரம் கே ராஜன் சார் நல்லா தெளிவாக தீர்க்கமாக நல்லா ஒரு ஸ்பீச் இருக்குது, ரெண்டு பேரும் பேச போகிறாங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா தயாரிப்பாளருக்கு மலர் கிரீடம் வச்சு மாலையெல்லாம் அனுப்பிச்சு இது பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தயாரிப்பாளரும் எந்த டெக்னீஷியன் செய்யலை. அதுலேருந்து என்ன செய்யுது, இவங்க வியர்வை காயமன்மே தயாரிப்பாளர் கூலி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அன்றைக்கே முதல்ல நம்ம வந்து கைதட்டி பாராட்ட தெரிவிக்கலாம். அது ரொம்ப அமைதியாக ஆரம்பித்தது, நிகழ்ச்சி போய் இருக்கும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க, அப்போவும் அமைதியாக இருந்துச்சு. திடீர்னு மழை இடி சவுண்ட்லாம் கேட்டுச்சு. ஆனால் திடீர்னு இடி இருக்கும் பார்த்தா ராஜன் சார் என்ட்ரி. இப்போ எண்டு தான் இடி அடிக்கும், இப்போ பிகினிங்கே இடி அடிச்சிருச்சு. அப்போ எண்டு எந்த அளவுக்கு இடி அடிக்கும், நம்ம புரொடியூசர் ராஜநாயகம் சார் ஒன்று தெரிஞ்சு போச்சு. இவர் வந்து கவிதை எழுதிய, அது முக்கியமாக காதல் கவிதை எழுதிய கட் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி கரெக்டானால் தான் விமலா மேடம் நினைக்கிறேன். ஆமாம், கவிதை எழுதி லவ்ல சக்ஸஸ் பண்ணிட்டார் என்ன மேடம். இப்போ அதே பாணியை கடைபிடிச்சிருக்காரு சினிமாவிலையும். இங்கே வந்து சினிமாவில் காதல் நினைக்கிறவருக்கு இங்கேயும் கவிதை எழுதி பேச ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக சினிமாவில் வெற்றி அடிச்சிருக்கேன் சார். மனைவிக்கு வந்து மலர் கிரீடம் அணிவித்து மாலை ஆள் உயரம் மாலை போட்டு அதை அப்படியே ரசித்தா இருப்பாங்க. அவங்க மாலை மாற்றிக்கும் போது அவர் ரசிச்சிருக்க மாட்டார். ஒய்ஃபுக்கு மாலை ஆள் உயரம் மாலை விட்டோம் அப்படி அப்படி அவருக்கு உள்ள ஒரு பூரிப்பு. அவங்க சொன்னாங்க, வாங்க நீங்கள் தலை விடுங்க தலை விடுங்க. நான் அவங்க வாழ்க்கையில் இழுத்து போட்ட மாதிரி வாங்க நீ தலை அவருள்ள ஓனான் மாதிரி தலை அடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கணவருக்கு பெருந்தன்மை வேணும். இங்கே தான் வந்து ஒரு பெண்ணு கொடுக்குற முக்கியத்துவம், ஒரு மனைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தான் ஒரு மனிதனுடைய சுபாவம் தெரியும். அந்த வகையில் ராஜநாயகம் சார் ரொம்ப உயர்ந்து நிற்கிறீங்க. இங்கே மனைவிக்கு மரியாதையே அவங்கள சினிமாவில் மரியாதை ஏற்படுத்துகிறோம். அப்புறம் சவுந்தரன் சார், இசை அப்புறம் சவுந்தரன் சார் ரொம்ப உணர்வுபூர்வமான ஆள், ரொம்ப ஒரு அடித்தளத்திலேருந்து அவர் வந்து முழுக்க முழுக்க அவர் முயற்சியாலேயே சினிமாவில் வெற்றி அடைஞ்சவர். ஆ ஓகே, 87-89 நினைக்கிறேன் டீனரில் சரோஜினி தெருவில் நான் என் நண்பர் ராஜா ரூமில் நானும் கூட தங்கியிருந்தேன். அவர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா நினைக்கிறேன். அப்போது அந்த ஃப்ரெண்டு ராஜா அவர் படம் பண்ணுற மாதிரி ஒரு முயற்சி போயிட்டு இருந்தார். அப்போது ஒல்லியா ஒருத்தர் அவர்கிட்ட சவுந்தர் மியூசிக் டிரெக்டர் இன்றைக்கி இந்த இசைக்குவங்க அவர் அப்போது வாய்ப்பு கேட்டு வரார். சார் நல்லா மியூசிக் பண்ணுவேன் சார். அப்போ அவங்க ஏதாவது பாட்டு பண்ணிதா பாடி காட்டுங்க அப்படின்னாரு. இப்போ ரவிமரியா சாரை வந்து படம் அந்த காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு நீ பாட்டு கிட்டானதுக்கு அப்போ தான் கேட்டிருக்கிய. அவர் வாய்ப்பு இருக்கிற இடத்துல
வாய்ப்பு கேட்குறக்கா பாடிய பாடல் இந்த பாடல் முழுக்க முழுக்க அவரே எழுதி எழுதிய பாடல் அது. அப்போ நான் கேட்டேன், ஆனால் அவர் பாடி காட்டினார், எல்லாருக்கும் பாட்டு பிடிச்சி போச்சு, பாடிட்டு போயிட்டார். ரெண்டு மூணு நாள் அந்த இது ஓடிட்டே இருக்கு காதல் கடிதம் அந்த பாடல். ஏன்னா அவர் அப்போ இளையராஜா வந்து பீக்கில் இருக்கார், இளையராஜா பீக்கில் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மென்மையாக இதயத்தை வர்ற மாதிரி அதுக்கு அடுத்து சாங் போட்டவர் அவர் தான் சௌந்தர் சார். இன்றைக்கி உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சாங்கு விஷுவல் போட்டாங்க, எல்லோரும் பார்த்தோம். ஆனால் சாங் விஷுவலை நம்ம கவனித்ததை விட சௌந்தர் சார் பாடும்போது உன்னிப்பாக கவனித்தோம், ஒரு ஈர்ப்பு. அந்த ஈர்ப்புக்கு காரணம் அவர் உள்ளத்துலேருந்து உணர்வுபூர்வமாக அந்த பாடல் எல்லாம் ஃபுல் சைலண்டில் அவரை வாட்ச் பண்ணோம். அப்படி விட்ட அப்படி ஏதாவது வாழ்க்கையில் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் யாருக்காவது நாலு பேருக்கு உதவி பண்ணும் அது தர்மம். அதை எல்லாரும் செய்கிற ரவி மரியா பற்றி சண்முக சுந்தர் சொன்னார். ரவி வாழ்க ரவி. இப்போ நான் பகாஸ் ஊரில் நடித்தேன், 100,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அந்த 100,000 ரூபா அப்படியே விநியோக சங்கத்தில் வயது முதிர்ந்த இன்றைக்கும் யார் எம்ஜிஆர் சிவாஜி படம்லாம் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, இப்போ முடியாம அவஸ்தப்படுறாங்க, மருந்து வாங்க கூட காசு இல்லை. எங்க விநியோகஸ்தர்கள் தயாரிப்பாளர்கள் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பல பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் வந்து நான் வேலை செய்த படம் நடிச்சு இல்லை யூடியூப்ல பேசி இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டா ஒரு 5 ரூபா அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க விரும்பி கொடுத்தா அது அப்படியே 4-7 இந்த தாய்மார்கள் பார்த்தீங்களே காய்கறி வியாபாரம் ஏதோ ஒரு உதவி அவங்க ஆத்மார்த்தமாக தயாரிப்பாளர் வாழ்த்துட்டு போகிறாங்க. இது வெற்றிக்கு புண்ணியம், அதை நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன், மக்களை வேண்டுகிறேன். எல்லாரும் சின்ன சின்ன உதவி பெரும் நம்ம சக்திக்கு ஏற்றதில்ல, என்ன முடியுமோ அதை பண்ணுங்க, இறைவன் நம்ம காப்பார், குழந்தைகளுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். இப்போ ரெண்டு பேரை கௌரவிக்க விரும்புகிறேன். ஒன்று எங்கள் தயாரிப்பாளர் அம்மா, அவருடைய கணவர் பாருங்கள் எவ்வளோ தைரியமாக மனைவியை தயாரிப்பாளருக்கு பின்னால் கூட இருந்து வாழ்த்துகிற ஒரு அருமையான கணவர். வாழ்க, பல்லாண்டு வாழ்க, உங்கள் படம் நிச்சயம் வெற்றி பெறும், இறைவன் அருள் கிடைக்கும். அடுத்தது இந்த நிகழ்ச்சியோட ஹீரோ மியூசிக் டைரக்டர் சௌந்தர்யன், மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் சேரன் பாண்டியன், சிந்துனன் பூவே, அருமையான படம், சாங்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நேரம் தப்பி சொன்னாங்களே, அது இஷ்டம் திறமையும் சண்முக சொன்னார், திறமையும் அதிர்ஷ்டமும் இருந்தால் பெரிய ஆள். ஏன் அந்த அதிர்ஷ்ட திறமையை ஏற்கலை அப்படின்னா சார் நீங்கள்லாம் கேள்வி கேட்க முடியாது, அதிர்ஷ்டம் அது இஷ்டம்.